நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியாவை பிரேக் டவுன் கொடுத்து கீழே வந்துட்டு அகைன் இந்த சப்போர்ட் ஏரியாவை வந்து பிரேக் அவுட் கொடுக்க முடியாம கொஞ்சம் கன்சல்டேட் ஆயிருக்கு. இன்றைக்காக நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம்ல போய் பார்ப்போம். ரெண்டாவது ஸ்டாக் பாத்தீங்கன்னா பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் ஸ்விங் லோ மார்க் பண்ணிட்டேன், ஸ்விங் ஹை. இப்போ நீங்க மிடில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா மூணாவது ஸ்டாக் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா 150 இருக்கு. நாலாவது ஸ்டாக் பாத்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி சொல்யூஷன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாக் பேட்டர் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு, நீங்க கிளியரா. அஞ்சாவது ஸ்டாக் பாத்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன். இந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் கன்சல்டேஷன் ஏரியா, அதாவது. ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அஞ்சு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அஞ்சு ஸ்டாக்ல ரெண்டு ஸ்டாக் வந்து பென்னி ஸ்டாக்காக இருக்கு. இந்த அஞ்சு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸும் ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸோட கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப்லாஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்பரேஷன். ஒன் வீக் டைம் ஃப்ரேமில் நான் சார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் டைம் ஃப்ரேமில் ஒரு கிளியர் கட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியாவை பிரேக் டவுன் கொடுத்து கீழே வந்துட்டு அகெயின் இந்த சப்போர்ட் ஏரியாவை வந்து பிரேக் அவுட் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் கன்சல்டேட் ஆயிருக்கு. அப்புறமா இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த இடத்துல நான் ரெண்டு சப்போர்ட் ஏரியா வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம சப்போர்ட் ஜோன் சொல்லுவோம். இந்த ரெண்டு ஏரியாக்குள்ளே எங்கே வேணால் இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இப்படி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ரெண்டு வகையில் என்ட்ரி எடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியா கிட்டே வந்துட்டு அகைன் இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு மொமெண்டம் கொடுத்ததுன்னா அப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரிக்காக நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். இது ஒன் டே டைம் ஃப்ரேம். எப்போ இந்த ஸ்டாக்கு பிவோட் லெவலான 3065 பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுதோ அப்போ உங்களோட என்ட்ரி எடுக்கலாம். உங்களோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 3085 இருக்கணும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 3050. டார்கெட் பார்த்தீங்கன்னா 3225 இருக்கணும். இன்கேஸ் இந்த ஸ்டாக் செல் ஆஃப் ஆகி சப்போர்ட் ஏரியா கிட்ட வந்துட்டு அகெயின் ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு மொமெண்டம் கொடுத்தா அப்போ நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கும்போது இந்த ஜோன் கீழே தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்கோட சார்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, மறக்காம லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ரெண்டாவது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இந்த சார்ட்டை வந்து நான் ஒன் வீக் டைம் ஃப்ரேமில் சார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆஃப் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகெயின் இந்த இடத்துல ஒரு செல் ஆஃப் கொடுத்து இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணி ஒரு மொமெண்டம் ஒன்று இப்போ கிரியேட் பண்ணியிருக்கு. கிரியேட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இப்போது 146 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. நீங்கள் இன்னும் கிளியராக பார்க்கலாம். பட் என்ன தான் இந்த கேண்டில் வந்து பியரிஷ் கேண்டிலாக இருந்தாலும் இந்த கேண்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பையிங் ப்ரெஷர் வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆஸ் எ ஸ்விங் ட்ரேடரா. ஸோ அதனால் நம்ம டெய்லி இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 மணி நேரம் டைம் ஃப்ரேமுக்காவது நம்ம போய் பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிளியர் கட்டான ஒரு அனாலிசிஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போவோம். ஸோ நம்ம இந்த இடத்துல கிளியராக பார்க்கலாம். ஸோ அந்த விக்கிக்கான காரணம் வந்து இந்த கேண்டில் தான், நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4 hoursல போய் பார்ப்போமா? 4 hoursல இன்னும் நல்லா தெரியுது அந்த கேண்டில், நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் வந்து ஒரு கன்சல்டேஷனுக்காக மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ 4 hour டைம் ஃப்ரேமே எடுத்துப்போம் என்ட்ரிக்காக. எப்பவுமே ஒரு ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெண்டில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிவோட் லெவல்ஸ், இல்லைனா வந்து ஃபெப் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபெப்னா ஃபிப்ரவரி ரீட்ரேஸ்மெண்ட். பிவோட் லெவல் பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ராடேக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம ஃபெப்பில் சார்ட் பண்ணி பார்ப்போம். ஃபெப் வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு நம்ம சார்ட் பண்ணி பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஃபெப் போயிடுவோமா? ஃபெப் எங்கே இருக்குது? இதாக இருக்குது, ஸ்விங் லோ மார்க் பண்ணிட்டேன், ஸ்விங் ஹை. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.50, அதாவது 50% கிட்டே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. கோல்டன் ரேஷியோ வந்து 0.618 தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த 50 கிட்டே இந்த ஸ்டாக் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. இப்போ நீங்கள் மிடில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக அகெயின் இந்த ஸ்டாக் இந்த 50 கிட்டே சப்போர்ட் எடுத்து ஒரு மொமெண்டம் கொடுத்தது அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லைன்னா இந்த கோல்டன் ரேஷியோவான 0.618 இருக்குல்ல, அதுக்கிட்ட சப்போர்ட் எடுத்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகணும். அது வந்து ஹேமர் கேண்டிலாக இருக்கலாம், இல்லைனா புல்லிஷ் என்கல்ஃபிங்காக இருக்கலாம், இல்லைனா மார்னிங் ஸ்டாராக கூட இருக்கலாம். பட் அந்த இடத்துல ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா ஃபிப் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ப்ராப்பராக யூஸ் பண்ணால் தான் உங்களால் நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். மூணாவது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஒன் டே டைம் ஃப்ரேமில் சார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை ரெசிஸ்டன்ட் ஏரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் லோ சப்போர்ட் ஏரியா. இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 150 இருக்குது. இந்த ஸ்டாக்கில் நீங்கள் எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா
இந்த பிவோட் லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல வந்து அகெயின் சப்போர்ட் எடுத்து ஒரு மொமெண்டம் கொடுத்தா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா உங்களோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 97 இருக்கணும், உங்களோட ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95, உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 101 இருக்கணும். இல்லை இந்த ஸ்டாக் வந்து ஒரு செல் ஆஃப் கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அப்போது உங்களோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 90 இருக்கணும், ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா 88, டார்கெட் பார்த்தீங்கன்னா 95. அதாவது இந்த பிஓட் லெவல் தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு நாளைக்கு 1 ரூபா 1.5 ரூபா தான் ஏறுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டாக்கை வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன் நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10% ரிட்டர்ன் எடுக்கணும் கூட உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் அவாய்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைபர் கேட்டாரும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன், வேறு எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் எடுக்கணும், இல்லை ஒரு பென்னி ஸ்டாக்காக இருக்குது நான் வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அனாலிசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக ஒர்க் ஆகும். 4வது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி சொல்யூஷன், 4 hours டைம் ஃப்ரேம். ஏன் இந்த ஸ்டாக் வந்து நான் 4 hours டைம் ஃப்ரேமில் வந்து சார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 4 hours டைம் ஃப்ரேமில் தான் வந்து பேட்டர்ன் கிடச்சிது. ஸோ அதனால தான் நான் 4 hours டைம் ஃப்ரேமில் வந்து சார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் வீடியோவில் கூட ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், ஏன் நீங்கள் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் மட்டும் சார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் சார்ட் பண்ணுவேன், டெய்லி டைம் ஃப்ரேமில் சார்ட் பண்ணுவேன். நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு 2 hour டைம் ஃப்ரேம் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு எந்த டைம் ஃப்ரேமில் கரெக்டான பேட்டர்ன் அமையுதோ அந்த டைம் ஃப்ரேம்லாம் நான் ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு நான் போட்ட வீடியோ எல்லாமே எனக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் நல்லாவே கிடச்சிது, டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே கிடச்சிருக்கு. நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்க்கலாம், அதில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் 2 hours டைம் ஃப்ரேமில் என்ட்ரிலாம் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்டாக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக். பென்னி ஸ்டாக் எப்போவுமே ஹை ரிஸ்க் ஸ்டாக்கு, ஏன்னா அதில் அப்பர் சர்க்யூட் லோவர் சர்க்யூட் அடிக்கடிக்கு நடக்கும். நீங்கள் கிளியராக பார்க்கலாம், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அப்பர் சர்க்யூட், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அப்பர் சர்க்யூட், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அப்பர் சர்க்யூட், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அப்பர் சர்க்யூட். ஸோ அப்பர் சர்க்யூட்டும் லோவர் சர்க்யூட்டும் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா உடனே எக்ஸிட் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மேபி இந்த ஸ்டாக்குக்கு வந்து பிடிஎஸ்டி வந்து பேனில் இருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பிடிஎஸ்டி அப்படின்னா இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்கிறது. ஒரு சில ஸ்டாக்குக்கு வந்து அது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். இல்லை ஒரு சில பெனி ஸ்டாக்குக்கு வந்து அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி பை பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து அப்புறம் தான் உங்களால் செல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்காங்களா இந்த ஸ்டாக்குக்கு எனக்கு சரியாக தெரியல. இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா 4 hours டைம் ஃப்ரேமில் ஒரு கிளியரான புல்லிஷ் ஃப்ளாக் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. புல்லிஷ் ஃப்ளாக்னா என்னென்னா ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன், அதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும், அதுதான் வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு, நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இந்த ஃப்ளாக் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் கிளியராக பார்க்கலாம், இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப்லாஸ் வந்து ஹியூஜ் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்க வேணாம்னு சொல்லுவேன். மோர் ஓவர் நீங்கள் எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஸ்டாக் ஒரு பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் கொடுத்துது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு செல் ஆஃப் வரும், அந்த செல் ஆஃப் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை சப்போர்ட்டாக எடுக்கும் போது நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கணும். அதுதான் சேஃபான என்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது வந்து பெனி ஸ்டாக். இந்த இடத்துல உங்களோட ஸ்டாப் லாஸும் அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் போய் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெவி லாஸாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு செல் ஆஃப் கொடுத்துட்டு இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து சப்போர்ட் எடுக்கும், அப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ உங்களோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 23.5 இருக்கணும், ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 22.5, டார்கெட் பார்த்தீங்கன்னா 28.5 இருக்கணும். நான் முன்னாடி இருக்கிற ஸ்டாக்குக்கு சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டாக்குக்கும். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து பைசா கணக்கில் தான் மொமெண்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் மினிமம் குவான்டிட்டியில் வாங்குங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு ஸ்டாக்கை பார்த்துருவோம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து முடிய போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 5வது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், 1 week டைம் ஃப்ரேமில் வந்து நான் சார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 4170. ஸோ 4170 கிட்டே இந்த ஸ்டாக் போயிட்டு கிளியரான செல் ஆஃப் கொடுத்துட்டு இப்போ கிட்டத்தட்ட 800 கிட்ட வந்துருச்சு. எவ்வளோ செல் ஆஃப் கொடுத்துருக்கு நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் கன்சல்டேஷன் ஏரியா, அதாவது லைக் வந்து டிமாண்ட் ஏரியான்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கன்சல்டேஷன் ஏரியா கிட்டே இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த மொமெண்டம் நடந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மொமெண்டம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கிளியராக பார்க்கலாம், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு ஒரு செல் ஆஃப் வந்துட்டு அகெயின் இந்த இடத்துல ஒரு மொமெண்டம் கொடுத்து இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. கண்டினியூ ஆகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கிளியரான ட்ரெண்டு,
கிளியரான ட்ரெண்ட் கொடுத்துட்டு ஆல் டைம் ஹை வரைக்கும் போயிட்டு அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மொமெண்டம் வந்து நீங்கள் கேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி எது அப்படின்னா பிரேக் அவுட் என்ட்ரி இல்லைனா சப்போர்ட் என்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் மூணு ஸ்டாக் நான் இது வரைக்கும் சொன்னேன் அதில் வந்து பிரேக் அவுட் என்ட்ரி சப்போர்ட் என்ட்ரி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து பிரேக் அவுட் கொடுத்து என்ட்ரி எடுத்தது அப்படின்னா அப்போ நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா அகெயின் ஒரு செல் ஆஃப் வந்துட்டு இந்த சப்போர்ட் ஏரியாவை சப்போர்ட் எடுத்து ஒரு மொமெண்டம் கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். செல் ஆஃப் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்டிசிஷனாக இருக்குது. அதானி ஸ்டாக்ஸை பற்றி ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்டாக்கில் வந்து அந்தளவுக்கு நெகட்டிவான நியூஸ் வரல. பர்டிகுலராக இந்த ஸ்டாக் அதானி எனர்ஜி சொல்யூஷனோட ஸ்டாக்ஸை பற்றி எந்த ஒரு நெகட்டிவான நியூஸும் வரல. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா உங்களோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 910 இருக்கணும். ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா 870. ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1130. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1510. இப்போ அப்படியே நம்ம சப்போர்ட் ஏரியாவை சப்போர்ட் எடுத்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுதுன்னா அப்போ நீங்கள் உங்களோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 730 இருக்கணும். ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா 710. டார்கெட் பார்த்தீங்கன்னா 890 இருக்கணும். அதாவது இந்த பிவோட் ஏரியா தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். இன்கேஸ் இந்த பிவோட் ஏரியா வந்து பிரேக் அவுட் கொடுத்து இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப்லாஸை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களோட ப்ராஃபிட்டோட மார்ஜின் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மோர் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் அதானி எனர்ஜி பற்றி போட சொல்லி. ஸோ அதனால தான் இதுலேயும் அதை ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் ஏதாச்சும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த 5 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னது தான். அதை நான் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா எல்லா மார்க்கெட்டும் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. கரெக்டான ப்ராப்பரான பிரேக் அவுட்காகவும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சலுக்காகவும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட சார்ட் அனலைசிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் அப்கமிங் டேஸில் பார்ப்போம். அன்டில் தென் பை.